அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். ஜஸ்ட் நன்றி மட்டும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய நாள் பயணம் இருந்திருக்கு. வசந்தபாலன் அவர்கள்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எனக்கு நடிகர் சங்க கார்டு கொடுத்த சரத் சார் தான், ராதிகா மேடம், எல்லாருக்கும் எல்லோரையும் பரிச்சயமான ஒரு முகங்கள். ஜி5 என்னோடய கெரியருக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக அவங்க இருந்திருக்காங்க. என்னோட படங்கள் இருக்கட்டும், இப்போ இருக்கிற இந்த மிகப்பெரிய வெப்சீரீஸில் அவங்க பண்ணியிருக்கிற ஒரிஜினல்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு பர்சனலாக வசந்தபாலன் சார் அப்ரோச் பண்ணி என்னை கேட்டபோது எங்களுக்குள்ளே ஒரு ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஒரு ஒரு 10-15 வருஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரியும் இந்த வெப்சீரீஸ் ஒரு நல்ல பிரம்மாண்டமாக நல்ல ஒரு ஒரு வெப்சீரீஸாக வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவர் சொன்ன மாதிரி இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, காஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்டிங் கேட்டதுக்கப்புறம் எப்படி சார் இதை கோஆர்டினேட் பண்ணி பண்ண போகிறீங்க, ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் ஒரு ஒரு விதத்தில் இப்போ பிஸியாக இருக்காங்க, இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வரணும், ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் சேர்த்து வெறும் சென்னையில் மட்டும் ஷூட் பண்ணுற சீரீஸ் இல்லை இது அப்படிங்கும்போது அதுக்கான டைம் தான் அந்த ஒரு 1-1.5 வருஷம் ஆச்சு. பட் சத்தியமா சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு சரத் சார். பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணால் வேறு யாராவது ஃபோன் பண்ணால் கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் தட்டி கழிச்சிடலாம். சார் அடிப்பார் நேராக, பாஸ் எங்கே பாஸ் இருக்கீங்க அப்படிம்பார், ஐயோ சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பா, நாளைக்கு டப்பிங் கொஞ்சம் முடித்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஸோ அந்த லெவலுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும், சரத் சார் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு இதில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலி இந்த குரூப்போட காம்பினேஷன் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் நான் தனி ட்ராக் படத்தில் ஐ திங்க் ஸ்ரேயாவோட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் இருந்தது. ஸோ மணிகண்டனா ஒரு போலீஸ் காப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாரையும் பிடிக்க வச்சுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வெப்சீரீஸ் நீங்கள்லாம் பார்த்து பேர் ஆதரவு தரணும். ஸோ நானுமே ஆக்சுவலாக குவைட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட், 17 அன்னைக்கு பார்க்கணுன் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ், தேங்க்யூ. நடிப்பை தாண்டி கச்சித நடிப்பை தந்தவர், ஸ்டைலான பேச்சு, ஸ்டைலான நடிப்பு, ஹீரோயின்களுக்கு இப்போதும் டஃப் கொடுப்பவர், எப்போதும் நடிகர்கள் எப்போதும் ரசிகர்கள் மனதில் நிற்பவர், கொற்றவையாக அவள் நாடாத அரசியல் நாற்காலி தேடி வந்த கதை, தலைமை செயலகம் திரு ஸ்ரேயா ரெட்டி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். திருமதி ஸ்ரேயா ரெட்டி, எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ வசந்தபாலன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபினாமினல் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் பேக் and to prove that women still have a place in this industry. Like I said earlier, it takes a very confident and a secure man in the madri or character for him to write a character like this for a woman. In today's day and age, we see that when the man takes it all, when it's so dominated by the men, we as women, as we as actors, have a very small place in it all. So in all of that, somewhere in between, there is a person like Vasanthabalan who writes such a strong, emotional and sensitive character like Kotravai. I signed this, I think, just when I was shooting Sulal. So in a way, it is a kind of a comeback. And I still remember Radhika ma'am calling me and telling me, Shreya, there's this amazing role and I would like you to do this. And with all my hesitations, and as usual, what I say is, I don't think I want to do it. But with Radhika ma'am and her amazing ability to convince somebody, she just felt like home to me. I remember having coffee with her and she telling me, you know, this is an amazing role for you. And given a choice, I would have wanted to do it. And I think you should do this. So I thank her. I thank Redan. I thank Pooja for all the coordination. I finally get to see, put a face to it. And thank you to the entire cast and crew. I think Vasanthabalan sir, Ninga Pathingana, has chosen very interesting characters, be it Kishore, be it Sara, be it Bharat, be it Kani. I think Kani is such an amazing find. Asha, Sir Asha, right? I think, yes, Asha, who played a very fantastic character again in the show.
And like that, there's an ensemble cast, Santhanam Bharathi sir, who again, I love pulling his leg from Sulal time. But yes, I think coming back after such a long time and being able to pull off such a strong role, I think I have to thank Vasantha Balan sir. He would constantly tell me, Ma, in the rumbo, ninga rumbo kannu, எடுத்துட்டு நீங்கள் கேமரா பார்க்காதீங்க. ஐ செட் வை, செட் இல்லை இல்லை, அந்த திமிரு லுக் வந்துடும், நீங்கள் கீழே மட்டும் பார்த்துட்டு டைலாக் பேசுங்க. ஸோ வி ஹேட் டு கோ த்ரூ திஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன் வித் பாடி லாங்குவேஜ் அண்ட் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆக்டிங். பட் தேங்க்யூ ஸோ மச் சார், ரீயுனைட்டிங் வித் யூ ஆஃப்டர் வேயல் ஹேஸ் பின் நத்திங் பட் அன் அப்சல்யூட் பிளேஷர். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. என்று ரசிகர்கள் மனதில் புதிதாய் மலரும் நறுமலராய் தர்ஷா குப்தா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது Z5-ஓட என்னோட செகண்ட் வெப் சீரீஸ். ஸோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரீஸில் நான் கமிட் ஆகியிருக்கேங்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை. வசந்த பாலன் சார் அங்காடி தெருவிலிருந்தே நான் அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஃபேன். ஸோ சார் டைரக்ஷன்னு சொல்லும்போதே நான் எதுவுமே கேட்கல. அது இல்லாமல் ராட்ஆன் ப்ரொடக்ஷன், ராதிகா மேம், சரத்குமார் சார். ஸோ இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பரத் சாருக்கு பேரா ஒரு போலீஸாக பண்ணியிருக்கேன். ஸோ இது Z5-ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த Z5 எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கௌஷிக் சார், கிருஷ்ணா சார், அப்புறம் எல்லாருக்குமே வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர், இங்கே இருக்க ஏடிஸ் எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கேர், ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணேன். டேரக்டர் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நிறையா ஆக்டிங்லே வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. உயரமும் உள்ளமும் பழமொழி தாண்டிய நடிப்பு ரசிகர்களால் பெரிதும் விரும்பும் ஆதித்யா மேனன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். இப்பதான் நான் வெளியூர்ல இருந்து வந்தேன், டைரக்டா வந்ததும் சரி சேஞ்ச் பண்ணிட்டு ஓடி வரலன்னு வந்தேன், ஆனா நம்ம டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க நிக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, ராதிகா மேடமுக்கே தெரியுமான்னு தெரியல எனக்கு. பட்டு நான் முத முதல்ல தமிழில் டயலாக் பேசி ஒரு கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா அது ரேடான்காக தான் பண்ணியிருந்தேன். தந்திரபூமின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் பல வருஷம் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜெர்னி கண்டினியூ ஆச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி அவங்க கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த ரேடான்காக பண்ணுறதுக்காக சரத் சார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு வாட்டி. இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஒன்று இருக்கு, நீ பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் பேசி எனக்கு வந்து வசந்த பாலன் சார் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும் அது டெஃபினட்டாக அது வந்து சூப்பராக இருக்குன்றது தெரியும். ஸோ சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணேன். என்ன பண்ண போகிறேன்றது வந்து டேட்டாலாம் தெரியல எனக்கு அந்த டைமில். பட் பண்ணி முடித்ததும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இந்த சீரீஸை, வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என் கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நான் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஐ எம் ஹோப்பிங் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து வந்து நல்ல பெரிய சக்ஸஸ் பண்ணி தரணும் எங்களுக்காக. அண்ட் ஐ லைக் டு தேங்க் எவ்ரிபடி ஹூ வாஸ் இன்வால்வ்ட் இன் தி மேக்கிங் ஆஃப் தி மூவி. தேங்க்யூ ஸோ மச். முழு நீள அரசியல் கதைக்களத்தில் ஆந்திர அமைச்சர்களுக்குள தொழில்துறை அமைச்சராக கவனிக்கப்பட வைத்த நிரூப் அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரு வேலை எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும் இந்த படத்துல வந்து. எல்லாருக்குமே ஒரு
யூனோ தே ஹாவ் அ மோட்டிவ், தே ஹாவ் அ கோல் டு ரீச். அது எப்படி ரீச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த தலைமை செயலகம். அந்த கோல் பார்த்தீங்கன்னா டு பிகம் த சிஎம். நாங்கள் அஞ்சு பேருக்குள்ளே சண்டை போட்டு பேசிக்கலி ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இட்ஸ் அக்கார்டிங் டு யூ கைஸ் இட்ஸ் பின் ரியலி குட். தேங்க்யூ ஃபார் தேட், தேங்க்யூ ஃபார் யர் குட் ரிவ்யூஸ். பிக் பாஸ் போயிட்டு நான் வெளில வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் திஸ் இஸ் மை செகண்ட் ப்ராஜெக்ட் தட் அசைன்ட் அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தட்ஸ் கோன் கெட் ரிலீஸ்ட் அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் ஆர் கோன் சி மீ. என்னை வந்து இப்போ தான் முதல் தடவை நடித்து பார்க்க போகிறாங்க ஸ்க்ரீனில். And that's a very big moment for me. எனக்கு இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வசந்த் பாலன் சார் அண்ட் ஹூவர் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். வசந்த் பாலன் சார் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஏன்னா முதல்ல இந்த எனக்கு இந்த இதுக்கு கூப்பிட்ட உடனேவே ஐ யோசிக்கவே இல்லை நான் இது பண்ணுமா வேணாமா. I didn't have second thoughts. இவர் வசந்த பாலன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே நான் குதிச்சிட்டேன். I was like, I'll do it அப்படின்ட்டு. அண்ட் தென் லைக் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து லாட் ஆஃப் தேர் பின் லாட் ஆஃப் ஹர்டில்ஸ் யூனோ. இட்ஸ் பின் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பின் ரெண்டு வருஷம் யூனோ, இட்ஸ் பின் டூ இயர்ஸ் ஐ திங்க் சின்ஸ் திஸ் இஸ் பின் கோவிங். பட் யா ஃபைனலி இட்ஸ் அவுட் அண்ட் இட்ஸ் கம் அவுட் வெளி குட். நானும் பார்த்தது கிடையாது இப்போ வரைக்கும், ஒரு எபிசோடும் பார்க்கல. I'm going to watch this with the rest of the world. And I'm really, really nervous standing here and talking to a wide audience like this because it's my first time standing in front of the mic. That was a mic munadi pesurade vandu idhaan first time ivlo periya audience munadi. And thank you for everything sir, thank you for the whole you know everything that you've been doing. Em mama inga irukkaru enoda innor mama inga nu therla inga irukkaru em pondati varala but anyways have a good night guys, thank you so much. Thank you.